ஆஸ்ட்ரோவே தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அகத்தியர் ஜீவநாடி ஜோதிடர் மிஸ்டர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு. சார், இந்த வருடம் ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிகள்ல எந்தெந்த ராசிகளுக்கு யோக தரப்போகுது சார்? வணக்கம் ஆஸ்ட்ரோவே தமிழ் நேயர்களுக்கும் கோடானுக்குரிய ரசிகளுக்கும். இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்றார் பாபு? மேஷராசி. இந்த மேஷராசி தான் ராகு ஜென்மத்துக்கு வந்து உட்கார் அருமையான ஆட்சி பெறார். இந்த ராசி வலுவாக இருக்கு. அதெல்லாம் 11 இடத்துல குரு 12 இடத்துக்கு ட்ராவல் ஆனாலும் அந்த குரு வந்து 12 இடத்துல வந்து உச்சம் பெறதுனால ரொம்ப பலனை கொடுக்க போகிறோம். இவங்களுக்கு வந்து வெளிநாட்டு ட்ராவல், விசா, ஃபாரின் கண்ட்ரி போகிறது, வெளிநாட்டில் படிக்க போய் படிக்கிறவங்களுக்கு எல்லா வழியும் அவங்களுக்கு அவர் தான், எந்த ஒரு தடையும் இல்லாமல் போகும். அதே மாதிரியாக அரசியலில் இருக்கவங்களுக்கு ஒரு பெருவிதமான நேம், ஒரு பெருவிதமான ஒரு இது, இல்லை அவங்க யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு பெருவிதமான ஒரு வெற்றியை கிடைக்கும். ஸோ அதிகமான ஒரு இதுவை வாங்கி, ஓட்டை வாங்கி அதுக்கான மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அந்தளவுக்கு வழி வர்றதுக்காக இருக்கும். அதே மாதிரியாக தொழில்துறையில் இருக்கவங்க நல்ல வளர்ச்சி, அது இல்லாமல் லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இடத்த வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான வழி. 7 மாதத்துக்கு அப்புறமா, அதாவது ராகு மாறி 3 மாதத்துக்கு அப்புறமா, 7 மாதத்துக்கு அப்புறம் நல்ல வழிகள் வரும். அதே நேரத்தில் செவ்வாய் போய் அங்கே உட்காறான். அந்த செவ்வாய் போய் அங்கே உட்கார சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது. அந்த ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அந்த டைமில் ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் போவோம், இந்த நோய் தொற்று வந்து அப்படியே வந்துட்டு போவோம், அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அருமையான விஷயம் இந்த மேஷராசிக்கு வந்து ராகு மாறுறது. அதெல்லாமே ராகு 7 இடத்துல போய் துலாம் ராசியில் வந்து கேது உட்கார்றதுனால நிறைய வழிகள் வரும். திருமண தடைகள், நிறைய பேர் திருமண தடைகள் இருக்கும், திருமணமாகவும் நிறைய பேருக்கு வந்து நிறைய வழிகள் கிடச்சிரும். பெண்களுக்கு வந்து முக்கியமாக பார்த்தா நிறைய வேலை வாய்ப்பு திட்டங்கள், உயர்ந்த பதவிகள், அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ராசி இருக்கிறவங்களுக்கு, மேஷராசி இருக்கிறவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அது இல்லாமல் அவங்க அபிவிருத்தியான ஒரு பணம், எதிர்பார்க்காம பணங்கள் வரும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன்ஸ், அதுவும் இந்த ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா கண்டிப்பாக கிடமா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலன் காத்திருக்கு. சார், அடுத்த ராசி ரிஷப ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு? இந்த ரிஷப ராசிக்கு பர்டிகுலர் வந்து கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷம், அதுலேயும் கிருத்திகை இருக்கிற நட்சத்துக்கு சில ப்ராப்ளங்கள் வரும். ஹெல்த் இஷ்யூஸ், அவங்களுக்கு காப், சளி சம்மந்தப்பட்டது, இந்த வியாதிகளாக வரும். குரு வந்து என்னதான் லாபத்தில் இருந்தாலும் அவன் திரும்ப வந்து வழி பண்ணுறான். அந்த குருவோட பலம் அவங்களுக்கு இருந்தாலும் நிறைய விரயங்கள், செலவுகள், தேவையில்லாத வந்து கமிட்மெண்ட் பண்ணிக்காதீங்க, தேவையில்லாத புதிய இடம் வாங்குறது வழி பண்ணாதீங்க, இந்த மேரேஜில் வந்து வர்றது டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ரொம்ப எதுவுமே அமையாது, எங்கே போனாலும் ஒரு நோவு மருதியாக இருப்பாங்க, சில பொருளை வச்சுருவாங்க, வயசானவங்க நோய் வர்றதை நம்ம பார்க்க போகிறோம், நோய் தொற்று வர்றதை வந்து பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் 6 இடத்துல வந்து அந்த கேது போய் உட்காரதுனால கண்டிப்பாக இந்த தொற்று கொஞ்சம் இல்லை, அவங்களுக்கு தேவையில்லாத வழிகள், பிரச்சனைகள். 2வது வந்து இவங்க வந்து வெளியூர் போகிறதோ வெளியே ட்ராவல் பண்ணுறதோ அதெல்லாம் வேணாம், கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணிங்க. அதே ரிஷபராசி வந்து பலம் இல்லாமல் இருக்குது. ஸோ ராகுவோட பலம் 8வது மாதத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ கிடைக்க சொல்ல அது வரைக்கும் அவங்க எதுவானாலும் பண்ணிக்கலாம். இந்த 4 மாதத்துக்கு, அதாவது ஏப்ரலில் மாறின 4 மாதத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லது. மிருகசீசத்துக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்கும், ஆனால் போக சரியாயிடும். 2வது வந்து இவங்க வந்து இந்த வர்த்தகம் செய்கிறதோ இல்லை புது தொழில் பண்ணுறதோ இருக்கிறத வச்சு அப்படியே போகிறது தான் நல்லது. சடனாக டீக்ரேட் பண்ணுவாங்க வேலையிலேருந்து, சடனாக வந்து அவங்கள தள்ளி விட்ருவாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க இருந்தாங்கனாவே போதும். ஆனால் இவங்க பரிகாரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் பெருமாளை வேண்டது ரொம்ப பலனை கொடுக்கும்னு சொல்லிவிடு. ஸோ ரிஷபராசி நேர்களே, சார் சொன்ன மாதிரி இந்த ராகு கேது பெயர்ச்சியில் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த பெயர்ச்சி வந்து உங்கள் சிறப்பாக அமையும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு?
அதாவது மிதுன ராசிக்கு சொல்கிறேன், ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். இப்போ வேலையில் வந்து நல்லா ஏறுற மாதிரி இருக்கும், திடீர்னு இறங்கிடுவாங்க. ரெண்டாவது புது வேலை கிடைக்காது, புதுசாக போய் அட்டன் பண்ணாதீங்க, புது வழி அவங்களுக்கு வராது. ரெண்டாவது ட்ராவல் வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும், ரொம்ப அலைச்சல், ரொம்ப ட்ராவலில் பண்ணுறது, ரொம்ப பேர் அங்கே போகணும் இங்கே வரணும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க போகிறது தான் நல்லது. இந்த 10ஆம் மாதம் வரைக்கும் மிதுன ராசிக்கு, அதுவும் இது பர்டிகுலராக இருக்கவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க இருக்கிறது நல்லது. குரு என்ன தான் நமக்கு வந்து லாபத்தில் வந்து பலன் பண்ணாலும் மிதுன ராசிக்கு வந்து குருவோட பலன் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ ராகு வந்து நல்ல வழியை கொடுப்பான், 11ல் வந்து நல்ல ஒரு பலனை கொடுப்பான். இருந்தாலும் பெரிய பலன் வந்து இவங்க எதிர்பார்க்க முடியாது. இந்த வருஷமும் கொஞ்சம் பின்பாதியோ, ஸோ 10ஆம் மாதத்துக்கு அப்புறமா 10ஆம் மாதம் நல்ல யோகம் இருக்குது. ரெண்டாவது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புது இதுவாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரியாக அரசியல்வாதி இருக்கவங்களுக்கு ஒரு புது பதவி வேணுன்றத கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் தானாக அந்த பதவிகள் அவங்க தேடி வரும், அந்த நிலமை அவங்களுக்கு இருக்குன்றத சொல்கிறார். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதுவும் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஓட்டுறது, கேர்ஃபுல்லாக போகிறது, அதை பண்ணாவே போதும். மற்றபடி இந்த ராகு நல்லா, ஆனால் பின்பாதி யோகம் அடுத்த வருஷம் 2023 இவங்களுக்கு பெரிய யோகம் காத்திருக்கு. ஸோ சார் சொன்ன மாதிரி மிதுன ராசிக்கு 10 மாதம் வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பின்பாதி 10ஆவது மாதம் கழித்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான பலன் அமைய போகுதுன்றதை சார் சொல்லியிருக்காரு. சார், இந்த ராகு கேது பெயர்ச்சி கடக ராசிக்கு என்னென்ன பலன் தரப்போகுது? கடகராசிகள் பர்டிகுலராக இந்த பூசம், அது இல்லாமல் வந்து அவங்களோட ஆயுள் நட்சத்திரம். சரி, ரெண்டு பேருமே ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனம். நிறைய விரயங்கள் வரும், பணம் வரும் செலவாகும், பணம் வரும் செலவாகும். தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத அலைச்சல். ரெண்டாவது வந்து கோர்ட்டு வழக்கு, இறங்கிடம் எதனா புதுசாக வாங்கினீங்கன்னா அது வந்து சரியாக ஆவணங்கள் பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா அது மூலிமா கோர்ட் பிரச்சனை, அது மூலிமா எதனா குழப்பங்கள், தேவையில்லாத ஆளுங்கள் வந்து உங்கள் மேலே வழக்கு போடுறது, அதே மாதிரி டைவர்ஸ் கேஸ் வந்து பிரச்சனையாகிறது, டைவர்ஸ் கேஸ் வந்து ரொம்ப வலிச்சுன்னு போகிறது, அந்த மாதிரி ஒரு நிலைமையை இந்த ராகு வந்து உருவாக்கிடுவான். ரெண்டாவது பதவி வந்து சடனாக இறங்கிடும், புது புது வேலைக்கு ஆயத்தமாயிடுங்க. நிறைய பேர் வந்து புது புது வேலைக்கு போகிறதுக்கான ஆயத்தமாயிடுங்க. புது புது வேலைகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சடனாக. ஏன்னா அது மாறுறத நம்மளுக்கு இறக்கி மாற்றத்தோடு நம்மளே அதுக்கான வழி பண்ணிக்கிறது நல்லது. திருமண தடைகள் அதிகமாகவும் டைவர்ஸ் கேஸ் ரொம்ப பிரச்சனையில் போய் முடியும். ஸோ இதை வந்து இது பண்ணி விட்டுரும், இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அது இல்லாமல் தாய் வழி சொத்துக்கள், தாய் வழியாக இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல இவன் வந்து கேது இருக்கிறதுனால அதில் நிறைய பிரச்சனைகளும், குடும்ப ப்ராப்பர்ட்டிஸில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து எதுவுமே பொறுமையாக இருந்து எல்லாருக்கிட்டும் சாஃப்டாக போகிறது, வழி பண்ணுறது, அவங்கள வந்து யார்கிட்டையும் வந்து சண்டை போடாமல் என்னென்ன வழி பண்ணிட்டு போகிறது அந்த கடகராசி. பர்டிகுலராக இந்த பூச நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லது. வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. சிலது தொலையும், சிலது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து எங்கன்னா வந்து விட்டுட்டு வந்துடுவீங்க. ஒரு நாவம் மருதி ஏற்படும். வயசானவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது, வீட்லேயே இருங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த 9ஆம் மாதம் வரைக்கும் அப்படியே இருங்க. 4ஆம் மாதத்தில் வந்து குரு நம்ம மீனத்துக்கு போய் அவங்களுக்கு வழி பண்ணாலும் 9ஆம் மாதம் நம்ம குரு மாற சொல்ல அவங்களுக்கு நல்ல பலன் அவங்களுக்கு கிடையாது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க. ஆனால் அடுத்த பாதி, அதாவது நெக்ஸ்ட் இயர் 3ஆம் மாதத்தில் தான் இந்த ராகுவும் கேதும் நல்ல பலன் அவங்களுக்கு கொடுக்குறது காத்திருக்கான். இந்த 1 வருஷ காலம் கொஞ்சமாக அவங்க பொறுமையாக போகிறது தான் நல்லது. ஸோ கடகராசி நேர்களே, சார் சொன்ன மாதிரி இந்த 1 வருடம் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அடுத்த வருடம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அமையும்னு சொல்லியிருக்காரு. சார், இப்போ சிம்ம ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? முக்கியமாக இந்த மகம் பூர நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டாப், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த 1.5 வருஷம் ராகுவும் சரி குருவும் சரி பாக்கியாதிபதியில் போயிடாரு. அதே நேரத்தில்
குரு வந்து அஷ்டமாதிபதி போனாலும் நல்ல ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு காத்திருக்கு. அரசியல்வாதிகள் இங்கே இருக்க அரசியல்வாதிகள் தமிழ் மேல் அதாவது வடநாட்டில் பேசப்படுவார்கள். அவங்களுக்கு ஒன்று அதை ஒழுவாக்கி அவங்களுக்கு ஒன்று அந்த பதவிகள் என்னென்னா ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் ஒரு பெரிய வழியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், அதை எதிர்பார்த்த பணங்கள் கிடைக்கும், லேண்ட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு எதிர்பார்த்தது. அதுவும் நெக்ஸ்ட் அதாவது 7 மாதத்துக்கு அப்புறமா ஜூலைக்கு அப்புறமா நல்லாயிருக்கும், நல்ல ஒரு பலன் அவங்களுக்கு கிடைக்கும். திருமண தடைகள் வந்து நீங்கிடும். ஸ்கூல் பசங்க படிப்பு எதிர்பார்க்காத மார்க் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு மார்க் எதிர்பார்ப்பாங்க, இன்னொரு மார்க் வரும். அந்த மாதிரியான நிலைமை வந்து ராகு கண்டிப்பாக பிடிப்பான். அதே மாதிரியாக உடலை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா கேது மூணாம் இடத்துல வர்றதுனால உடல் குளிர்ச்சி சம்மந்தப்பட்டது, காஃப் சம்மந்தப்பட்டது, சின்ன சின்ன வியாதிகள் கொடுத்து படுக்க வைக்கிறதுக்கு வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரியே வழி பண்ணிக்கோங்க. ராகு கேதுக்கு நீங்கள் கூட சிம்மராசிரியர்கள் கூட அவங்க பரிகாரம் பண்ணுறது நல்லது தான். இருந்தாலும் அவங்க சிவனை வேண்டது நல்ல பலன் கொடுக்கும். சிவனுக்கு பிரதோஷ வழிபாடில் தேன் கொடுங்க. தேன் கொடுக்க சொல்ல மலரும். ஸோ தேன் கொடுக்குற ஒரு இனிப்பான வழி வந்து அபிஷேகம் பண்ண சொல்ல நமக்கு வந்து வீட்டில் வந்து நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும், நிறைய வழி வரும். சிம்மராசி ராசிகளுக்கு 1.5 வருஷம் நல்ல பீரியட் இருக்குது. அதுக்கப்புறமாவும் குரு மாறப்போ இன்னும் அதுக்கான பீரியட் நல்லதாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. உத்திர நட்சத்திரத்துக்கும் இன்னும் பலமாக இருக்குது, அதை பற்றியும் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்றத சொல்லலாம். சார் சொன்ன மாதிரி சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப டாப்பில் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த வருடம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. சார் அடுத்த ராசியான கன்னி ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி அதுலேயும் வந்து இந்த உத்திர நட்சத்திரத்துக்கும் சரி அதில் வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கும் சரி சித்திரை அதில் வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப டாப்பாக இருக்குது. அதுவும் உத்திர நட்சத்திரத்தில் இன்னும் டாப்பாக இருக்குது. ரெண்டாவது வந்து அது இல்லாமல் கலைத்துறையில் இருக்கவங்க இந்த வருஷம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய பாடல் உலக புல்லாக பிரதிஷ்டை பண்ணலாம். இல்லை ஒரு திரைப்படம் வந்து உலகத்தில் ஒரு பெரிய பேர் எடுத்து அதுக்கு அவார்டு வாங்கலாம். அந்த மாதிரி கலைத்துறையில் இந்த ராகு அஷ்டமாதிபதி போசலில் ஆட்சி பெறுறான். அந்த ஆட்சி பரிசில் அதை வலுப்படுவான். 7ஆம் இடத்தில் குரு போயிடுறாரு. அது குரு போசலில் அவங்களுக்கு பெரிய பலன் வந்து அங்கே காத்திருக்கு. இந்த வருஷம் வந்து ரொம்ப அமோகமாக இருக்குது. ரெண்டாவது கல்வித்துறையில் இருக்கவங்க நல்லா ஆயிடுவாங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். எதிர்பாராதவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பணங்கள் வரும். நிறைய ஒரு அவங்களே வந்து சில அரசியலில் வர்றது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகுது. மூணாவது வந்து வீடு வாகனங்கள் வாங்கிறது தாராளமாக அவங்க எடுத்து செய்யலாம். பதவிகள் நிறைய கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பாக எல்லா வேலையும் அவங்களுக்கு முடிக்கும். அதே நேரத்தில் கேது 2ஆம் இடத்தில் போகிறதுனால வார்த்தைகள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வார்த்தையை வந்து பேசுறது மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ பழகிறது எல்லாமே பொறுமையாக போகிறது தான் நல்லது. கேதுக்கு உண்டானது பகவான் ராகு இது ராகு கேது காலாசிரிக்கு போயிட்டு வர்றது அவங்க நல்லது. காலாசிரிக்கு போயிட்டு அங்கே ராகு கேதுக்கு அவங்க வழி பண்ணுங்க. அதே நேரத்தில் கன்னி இருக்கிறதுனால திருப்பதிக்கு போங்க. அதையும் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அதை போய் பார்க்க சொல்கிறாரு. அது இல்லாமல் அம்பாள் லக்ஷ்மியை பார்த்துட்டு வர்றது பத்மாவதேவனை போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. இதை பார்த்தா அவங்களுக்கு யோகங்கள் வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிலமை இருக்குன்றத சொல்கிறாரு. ரொம்ப அமோகமாக இந்த கன்னிக்கும் நல்லாயிருக்கு. ஸோ கன்னி ராசிக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போதுன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வந்து மிக சிறப்பாக இருக்குன்றது வேறு சார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. சார் இப்போ துலாம் ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு? இந்த துளாராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜென்மத்தில் கேது வர்றதுலையும் 7ஆம் இடத்துல ராகு வர்றதுலையும் திருமண தடைகள் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணுங்கள். அடுத்த வருஷம் 5ஆம் மாதம் வரைக்கும் ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேணாம். புதுசாக எதுவும் வாங்காதீங்க, எந்த இதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் போகாதீங்க. ரெண்டாவது வந்து உடலை ரொம்ப பார்த்துக்கோங்க. உடல் ரொம்ப பிரச்சனையாகவும் நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நோய் அதிகமாக்கி அப்புறமா தான் அதை வந்து குறைப்பான். அதுவும் இல்லாமல் ராகு வந்து அவ்வளோ பெரிய பலனை கொடுக்க மாட்டான். 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் ராகு அவ்வளோ பெரிய பலனை கொடுக்க மாட்டான். ரெண்டாவது வந்து இவங்களுக்கு வந்து கோர்ட் கேஸ் அது இல்லாமல் வந்து வழக்கில் வந்து மாட்டின்னு தவிக்கிறது பணம் யாருக்குன்னா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதை பணம் திரும்பி வர்றது லேட்டாகும். ஆனால் அடுத்த வருஷம் 5ஆம் மாதத்துலேருந்து அவங்க நல்லாயிருக்கு.
முக்கியமாக இந்த கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறார். அவங்க வந்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அதனால தான் சில பிரச்சனைகள் வரும், உடல் உபாதைகள், டாக்டர் வந்து சரியில்லை அது இல்லைன்னு சொல்லுவாங்க குழந்தைகள், ஆனால் போகும்போது சரியாயிடும். அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது, எப்படி பக்குவமாக நம்ம உணவு எப்படி எடுத்துக்கிறது. ரெண்டாவது, துளாராசிரியர்கள் உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப பக்குவமாக எடுத்துக்கணும். அது இந்த ராகு மாறுறதுனால நிறைய இது பண்ணி அவங்கள வந்து நோயை உருவாக்கி அவங்கள படுக்க வைக்கிறது அந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படுத்தும். ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. துளாராசி நேயர்களுக்கு வந்து அதே நேரத்தில் வந்து இவங்க வந்து சிவனோட வழிபாடு ரொம்ப பண்ணுறது நல்லது. ரெண்டாவது, சிவன் வழிபாடில் திங்கக்காம விரதமாக இருக்க சொல்கிறார். அதே நேரத்தில் சனீஸ்வனருக்கு ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றது ரொம்ப நல்லது. துளாராசி இதை ஏற்றினாங்கன்னா ராகு கேது நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கோங்க, இருந்தாலும் இதை ஏற்றினா நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும்ன்றதை சொல்லிட்டு. துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் வந்து இந்த ராகு பெயர்ச்சியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். ப்ளஸ் அதை விட ஹெல்த் இஷ்யூஸில் நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான பலன் தரும். சரி, இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? இந்த வருஷம் ரொம்ப அருமையா இருக்கு. ராகு கேது மாறுறது இந்த விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு. பதவிகள் நல்லாயிடும், புது புது வேலைகள் ரொம்ப அழகாக கிடைக்கும். அதே நேரத்தில் வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், ஒரு வேலையிலேருந்து வேறு உயர்ந்த பதவிகள், அதுக்கான கடைகள் ராகு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் பஞ்சமத்தில் வந்து குரு போயிடுறான். பஞ்சமத்தில் எப்போ குரு போயிடறானோ எல்லா பலனும் அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். இருந்தாலும் கேது 12 இடத்துல இருக்கிறதுனால விரையாதிபதி ஆயிடறான். அவன் விரையாதிபதி நிறைய வரவேற்பான், எல்லாமே செலவு. வீட்டு வரத்துக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் வந்து செலவு காத்துன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படும். தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத செலவுகள், எப்பவுமே ஒரு பக்குவமாக போகிறது, யார்கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் தலை குனிஞ்சு போகிறது, இறை வழிபாடு போகிறது தான் நல்லது. ரெண்டாவது வந்து செவ்வாய். செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணினே வாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இவங்க செவ்வாய் கிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணி வர்றது நல்லது. அது இல்லாமல் இவங்க சிவனை வேணால் இன்னும் நல்ல பெரிய பலன்கள் காத்திருக்கு. அது இல்லாமல் குலதெய்வ வழிபாடு, எவ்வளோக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ அவளுக்கு வழி வர விரயங்களை தடுத்துரும். வர விரயங்களை அவங்கள வந்து மாற்றி அமைக்கக்கூடிய நிலமை இருக்குது. கேது அங்கே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து முதல்ல பர்டிகுலராக இந்த 6 மாதம் இங்கே மாறினதே, அதாவது ஏப்ரல் மாதம் அதை மாறுறோம், இந்த மாறினதே இந்த 2 மாதம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக இருக்க முடியாது, கொஞ்சம் விரயத்தை காட்டுற மாதிரியாக இருக்கும். 6 மாதத்துல இருந்து அது ராகு செயல் நல்லாயிருக்கு. ஒன்று பஞ்சமாதி குரு பொறுப்போ அடுத்த வருஷம் வரைக்கும் நல்ல யோகத்தை அவங்களுக்கு காத்திருக்கு. ஸோ விருச்சிக ராசிக்கு 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் விரயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6 மாதம் கழித்து வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான பலன் காத்துட்ருக்கு விருச்சிக ராசி நேயர்களே. சரி, இப்போ தனுசு ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி என்னென்ன பலன் தரப்போகுது? தனுசு பஞ்சமாதிபதி போறார். ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி போறப்போ எப்பவுமே நல்ல பலத்தை கொடுப்பாங்க, நல்ல வழி வரும். அது இல்லாமல் தெய்வ பலத்தை குறைக்கும். தியான வழிமுறைகள், பல ஊருக்கு போகணும், பல இடத்துக்கு போய் தெய்வத்தை போய் பார்க்கணும், நல்ல கோயில் போய் சுற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். தனம் எப்படியுமே எதிர்பார்க்காத தனங்கள் வரக்கூடியது. ஏன்னா இது இல்லாமல் 4 இடத்துல போய் குரு போய் உட்காந்துறார், போய் ஆட்சி பெறுறார் குரு. ரெண்டுமே ஆட்சி பெறப்போ இவங்களுக்கு பலம் கொடுக்கும். புது வீடு வாங்குறது, புது இடத்துக்கு போகிறது, ட்ராவல் பண்ணுறது, அது இல்லாமல் பிஸ்னஸில் வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிறது, ப்ரொமோஷன்ஸ், அதுவும் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். சிலருக்கு வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் கிடைக்கக்கூடிய ஒரு இது காலகட்டங்கள் இதில் காத்துன்னு இருக்குது. நல்ல வழிகள் அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அவங்க வந்து முக்கியமாக அவங்க வேண்டியது குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது, நல்ல பலனும் கிடைக்கும். அது இல்லாமல் அவங்க வீட்லேயே வந்து தென்மேற்கு திசையில் கிழக்கு பார்த்தா மாதிரியாக ஒரு விளக்கேற்றங்க, அந்த வழிபாடு அவங்கள வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அது இல்லாமல் குலதெய்வத்தை, இவங்களும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது நல்லது. சூரிய பகவானம் என்றது இன்னும் பலனை கொடுக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பாதி, அதாவது 8 மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு தரிசனது. அதேபோல் எல்லாமே வெற்றி தான். ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ராகு கேது பெயர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக அமைய போகுது. அதுவும் 8 மாதம் கழித்து வந்து இன்னும் சிறப்பான பலன்கள்லாம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அடுத்த ராசியான மகர ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்னென்ன பலன் தரப்போகுது?
ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. மூணாம் இடத்துல குருவும், நாலாம் இடத்துல போய் அருமையான ராகு போய் உட்காடுறான். ராகு வந்து ஆட்சி பெறுறான். இடம் சம்மந்தப்பட்டது இதுவரைக்கும் பழைய இருந்த கேஸ் கோட் இதெல்லாம் இந்த 1.5 வருஷத்தில் அவங்களுக்கு தேர்ந்துடும். புது வழி ஆரம்பித்த நாள்லேருந்தே ராகு மாறினிலேருந்தே வீடு சுத்தம், வீடு நல்லா இருக்கிறது, அதெல்லாம் ஒரு தெளிவாக அவங்க இருக்கிறது, அவங்க உடலில் தெளிவு. இதுக்கு முன்னாடி நோய் வந்தால் இந்த நோயோட தெளிவு. ஏன்னா சனியோட தாக்கத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இந்த ராகுவோட மாற்றத்தில் வீட்டோட தெளிவு, அவங்களோட வழி, வருமானங்கள் தடையாக இருந்தது, விரயங்கள் கொஞ்சம் குறைஞ்சிடும். குறைஞ்சி அவங்களுக்கு டே பை டே இம்ப்ரூவ் ஆகுதை பார்க்கலாம். வேலையில் இம்சைகள், முடியாமல் போகிறது, போய் படுத்துக்கிறது, என்னால் டயர்டாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த ராகு மாறுறது ஒரு வெளிச்சத்தை கொடுத்துரும். அதே குரு நல்லா கொடுத்துட்றோம். அவங்க புது வீடு வாங்கலாம், புது இடத்துக்கு போகலாம், வேறு கண்ட்ரிக்கு போய் போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். இந்த 7ஆம் மாதம் ஜூலைலேருந்து அந்த ராகுவோட வேலையை அவங்க பார்க்கலாம், ரொம்ப பலன் கொடுக்கும். இருந்தாலும் இவங்க வந்து திருநள்ளாறு போயிட்டு வரதான் நல்லது. அப்படி இல்லைன்னா காலாஸ்ரீ போயிட்டு ராகுக்கு எதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டாங்கன்னா சனியோட தாக்கம் கூட குறைஞ்சிரும், அதோடய வழி வந்துடும், தாராளமாக அவங்க பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வழி பண்ணிக்கோங்க. உடம்பை வந்து அப்பப்போ பிளட்டு செக் பண்ணிக்கணும், அதுக்கான உணவு முறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ராகு அமோகத்தை கொடுக்கும். ரெண்டாவது பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுறது நல்ல மார்க் வந்துடுவாங்க. அவங்க ஆன்லைன் எழுதினாலும் எது பண்ணாலும் அதே இந்த ராகு, அவங்க நீட் கீட் எழுதுறவங்களுக்கோ இல்லை வேறு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கோ அவங்க என்ன ஐஐடி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ கண்டிப்பாக இது கிடச்சிரும். ஸோ மகர ராசிக்கும் வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சி மிக சிறப்பான பலன் தரப்போகுது. ப்ளஸ் அதோடையும் வந்து சொல்லியிருக்கார், திருநள்ளாறு போயிட்டு வந்தால் இன்னும் உங்களுக்கு மிக சிறப்பான பலன் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். சார், அடுத்த ராசியான கும்ப ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி என்னென்ன பலன் தரப்போகுது? ஏற்கனவே சனியோட விரையாதிபதி, அதாவது 7ஆம் நாள் சனி அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த விரையாதிபதி இருக்கிறதுனால உடல் உபாதைகள் ரொம்ப பிரச்சனைகள், இந்த உபாதைகள்லேருந்து கொஞ்சம் இந்த ராகு மாறினால பலன் கொடுப்பான். உடன்பிறப்புகள் வழியாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் அதோட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும், நல்லா வரும். ஆனாலும் இந்த கேது வந்து சரி கிடையாது. கேது பக்தியாதிபதியில் போனாலும் இவங்களுக்கு வந்து நிறைய விரயங்கள், செலவுகள், தேவையில்லாத குழப்பங்கள், எந்த இடத்துலையுமே போனாலும் ஒரு வெற்றி இல்லை ஒரு சக்ஸஸ் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாள் இருக்கதா போகுது. 9ஆம் மாதத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு கண்டிப்பாக மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இவங்க வழி நடத்தணும். இந்த ராகு கேது வந்து அவ்வளோ வழி சதையில்லாமல் இருக்குது. சதய நட்சத்திரத்துக்கு ரொம்ப பரிகாரம் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து அவங்க அம்பாலை வேண்டது நல்லது. ஸோ வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ அம்பாவை வேண்டுங்க. சிவனை வேண்டது நல்ல வழிபாடு வரும். குலதெய்வத்தை வேண்டுங்க. இருந்தாலும் 2ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து குரு போகிறதுனால, 2ஆம் இடத்துல குரு போகிறதுனால ஒரு பாதகத்தை இல்லாமல் தள்ளின்னு போவான். அதனால் தட்சிணாமூர்த்தியை வேண்டது நல்லது. ராகுக்கேறு பரிகாரம் பண்ணுறதோட இதை வேண்டதே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். கொஞ்சம் வந்து சதய நட்சத்திரமும் புரட்டாதி நட்சத்திரமும் கொஞ்சம் வந்து அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கும்பராசி வந்து 9 மாதம் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ப்ளஸ் ஹெல்த் இஷ்யூஸ்லையும் நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க. 9ஆவது மாதம் கழித்து உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்லாம் காத்துட்ருக்குன்றது சார் சொல்லியிருக்காரு. சார், கடைசி ராசியான மீன ராசிக்கு என்னென்ன பலன் தரும்? மீனராசினியர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது புறத்தாதியிலிருந்து உத்திரத்தாதி இன்னும் அருமையாக இருக்கு. ரேவதி நட்சத்திரத்துக்கு விரையாதிபதியாக இருக்கு. ஆனால் போப்போ அது சரியாயிடும். செலவு அதிகமாக இருக்க நேரம் இப்போ ராகு வந்து உட்காரனால, 2ஆம் இடத்துல உட்காரனால குடும்பஸ்தானத்தில் பிரச்சனைகள் தீரும். கணவர் மனைவி பிரச்சனைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒற்றுமைக்கு வருவாங்க, தன்னை புரிஞ்சிக்கூடிய நிலைமைகள் வரும். அதே நேரத்தில் கலைத்துறையில் இருக்கவங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியது வரும். அதுவும் பெண்களுக்கு வந்து இந்த மீனராசினியர்கள் பேர் வரும், நிறைய பேர் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணாங்க, நல்ல வழி வரும், டெவலப்மெண்ட் வரும். அது இல்லாமல் வந்து இன்க்ரிமெண்ட் நிறைய கிடைக்கக்கூடிய நிலைமைகள் வரும். ரெண்டாவது வந்து இந்த கேது வந்து அஷ்டமாதிபதி புரிதானக்கு, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ட்ராவல் பண்ணுறதுலையும் மற்றவங்ககிட்ட பேசுறதுலையும் ஒரு கவனமாக இருந்து வழி பண்ணிக்கோங்க. இந்த கேதுக்கான பரிகாரங்கள் நம்ம பண்ணுறது அம்பாலை வேண்டது தான் நல்லது. அதே நேரத்தில் மீனத்துக்கு வந்து எப்போவுமே பெருமாளோட வழி இருந்தாலும் எந்த வாட்டிக்கு வந்து ராகுக்கேது கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிடுங்க. ராகுக்கேது பரிகாரம் பண்ணுறதுனால அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும், நிறைய வழி. ஆனாலும் குடும்பஸ்தானாதிபதி பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த கோர்ட்டு கேஸ்லாம் ஒரு சுபமாக முடியக்கூடிய நிலைமைகள் வர்றதை நம்ம பார்க்கலாம். பிள்ளைகள் நினைக்கக்கூடிய ஒரு படிப்பு கொஞ்சம் மாறும். ஸோ இந்த படிப்புக்கு போகணும்னு நினைப்பாங்க, வேறு படிப்பை எடுக்க வேண்டியது வரும். அதனால் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தி இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணால் அவங்க நினைக்கிற படிப்பே கிடைக்கும். ஆனால் பரிகாரம் பண்ணுறது நல்லது.
ஸோ மீன ராசிக்கு பர்சனல் இஷ்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் வந்து சார் சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணிங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக அமையும். நன்றி சார். இந்த வருஷம் இன்னும் நிறைய இருக்குது, ஓரளவுக்கு என்னால் சொல்லுறது. நன்றி, வணக்கம்.